Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது SSC CGL 2023 க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். 7500 வேகன்சி கிட்ட இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 10000 வரைக்கும் மேக்ஸிமம் வேகன்சி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப அப்ராக்ஸிமேட்டலா 7500 க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது இதுக்கான கடைசி டேட் வந்து 3/5. ஓகேவா, இதுதான் இருக்கு. நீங்க கடைசி டேட் கொண்டு போகாதீங்க, சர்வர் இஷ்யூ வரும். நீங்க முடிஞ்ச அளவு வேகமாவே 1 or 2 days நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணிருங்க. எந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அந்த கரெக்ஷனுக்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் அந்த இது வேண்டாம். இதுதான் அபிஷியலான விட்ட நோட்டிபிகேஷன். அதில் முக்கியமான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 3 மே ஏப்ரல் 3 வரைக்கும் கொடுத்துருவாங்க. 1 மந்த் டைம் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நீங்கள் கொண்டு போகாதீங்க, ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் சப்போஸ் நீங்கள் தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கான டைம் இருக்குது. விண்டோ அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடியது 2 நாள் கொடுத்துருவாங்க. 7, 8, 2 days கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க, எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க. 14/7 உங்களுக்கு 27/7 வரைக்கும் 7 நடக்கும். ஓகேவா, 2023 இதுதான் டேட்டு டயர் 1க்கானது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தான் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறது. இதுக்கான எக்ஸாம் டேட்டே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இதுக்கு முன்னாடி நான் எஸ்எஸ்சியே எக்ஸாமே எழுதவே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு இது தெரியாமல் இருக்கும். அது நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். அட்லீஸ்ட்டு அதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். அப்படி இல்லை அதுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறையா சேனல்லையும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க. இதில் நம்ம சொல்ல போகிறது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஐடி இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கும். அப்புறம் இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிடுங்க, அப்புறம் லாக்இன் பண்ணிடுங்க. லாக்இன் பண்ணினே உங்களுக்கு நெக்ஸ்ட் உள்ளே போயிடும், இந்த மாதிரி உள்ளே வந்துடும். ஓகேவா, இதில் வந்து உங்களுடையது இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும், இதில் டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்கும். உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் செக் பண்ணால் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி உள்ளே ரீட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அப்ளை டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அது அப்ளை ஆகிருக்கே அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மொதல் 14 இருக்கு இல்லையா, 1-14 points வந்து நார்மலாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா, உங்கள் நேமு, அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே அதில் இருக்கும். அதனால அதை ஸ்கிப் பண்ணி வச்சு. ஓகேவா, அது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ 15 தான் பார்க்க போகிறோம். 15 சென்டர் கேட்டிருப்பாங்க, எக்ஸாம் சென்டர். ஓகேவா, நம்ம சவுத் ஜோனில் பார்க்கும் போது இருக்கிறத நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிட்டி நேமாக நீங்கள் கொடுங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு சவுத் ரீஜியன் பார்த்து போட்டுட்டு, ஓகேவா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 சிட்டியுமே நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும், உங்களுக்கு நியரஸ்ட் உள்ளது. அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ்னா எஸ் இல்லைன்னா, ஓகேவா, அதாவது இந்த இதில் ஹைடாக இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க, இருக்கவங்க எஸ் பண்ணிக்கோங்க, எஸ்ன்றப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹைடாகவே ஆயிருக்கும். அடுத்து வரும்போது 17 வரும்போது இந்தது ஏதாவது பிடபிள்யூடியாக இருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் ஏதாவது இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டுக்கு யாராவது வேணும், எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த மாதிரி வேணும்ன்ற அந்த இருந்துச்சுன்னா, தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லாதவங்க நோ கொடுத்துருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பீங்க இல்லையா. நீங்கள் பிடபிள்யூ இருந்தால் இதெல்லாம் ஆன் ஆகிருக்கும், எதாவது வேணும் என்னான்ட்டு. இந்த இதில் இல்லை எனக்கு வேறு யாரும் உதவி வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு தேவையில்லை, வேணுன்றவங்க டிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்துடும். இப்போ இந்த பாரா இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா, இந்த ஜூனியர் ஸ்டடிகள் ஆஃபீஸர் இருக்கும். இந்த 18 இருக்க 3 போஸ்ட் இந்த இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் கிரேட் 2 வரைக்கும் இந்த 3 போஸ்ட்டும் அப்ளை பண்ணணும்னா இந்த பாராவை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். ஓகேவா, செக் பண்ணால் அது குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்காட்டதை செக் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுக்கு நான் எலிஜிபிள், இதுதான் இந்த போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுறேன் அந்த அப்படின்ற பட்சத்தில், இந்த இதுக்கு பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஓகேவா, அது என்னன்னா, அதாவது ஸ்டேடிகள் ஜூனியர் ஆஃபீஸர் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி தான், ஆனால் அந்த யூனிவர்சிட்டிலேயும் 60 மார்க் எடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், அப்படின்னா அட்டு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கணும்.
அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்டேட்டிக்ஸில் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது அந்த பேச்சுலர் டிகிரியில் வந்து ஒரு சப்ஜெக்டில் ஸ்டேட்டிக்ஸ் நீங்கள் பாடமாக எடுத்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே இது செகண்ட் வந்து ஸ்டேட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் டூவில் பார்க்கும்போது பேச்சுலர் டிகிரி தான், இதில் ஒன் சப்ஜெக்ட் வந்து இதுலேயுமே ஸ்டேட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும், ஒன் சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேவா? இதுதான் அதர் போஸ்ட்டுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு இது நீங்கள் டிகிரி ஏதோ இது இருந்தால் ஓகே. அதே மாதிரி இதுக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுமே அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு 1/8/2023 அவங்க சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். ஓகேவா? இவங்க எல்லாம் அப்ளை பண்ண முடியும். அதுதான் அந்த இதில் பாராவில் கொடுத்துருப்பாங்க, இந்த பாராவில் கொடுத்துருப்பாங்க இதோடது. அப்போ அதுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த இது மூணு இதுக்குமே எந்த போஸ்ட்டுமே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு அது பண்ணியாச்சு. அடுத்து ஏஜ் ரிலாக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இது ஏஜ் வந்து 18-27 வரைக்கும் நார்மலானது. நார்மல் இதுக்கு மேலே வரும்போது ஏஜ் ரிலாக்ஸேஷனாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எஸ்ன்னு பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், மற்றவங்களை இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு 27 கீழே இருக்கவங்க நோ கொடுத்துக்கோங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனால உங்களுடைய கம்யூனிட்டியுமே ஜெனரேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது எதன் கீழே வருது, 3 வருஷமா 5 வருஷமா இல்லை பிடபிள்யூடியில் வருதா எதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகி அதை ஜெனரேட் பண்ணிடும். அடுத்து உங்களுடைய எஜுகேஷன், அதாவது நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்சியா இல்லை பிஇயா, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிராஜுவேட், ஓகே, இது வந்து மாஸ்டர் டிகிரியா கிராஜுவேட் அப்படின்னு இருக்கும், அது இது இருக்கும். நீங்கள் கிராஜுவேட்னா கிராஜுவேட் முடிச்சுக்கோங்க, மேக்ஸிமம் முடிச்சது. அடுத்து வந்து உங்களுடைய எஜுகேஷன், அதாவது நீங்கள் பாஸாக ஃபெயிலா, அதாவது ஸ்டேட்டஸ் வந்து பாஸ், இங்கே வந்து எந்த இயரில் முடிச்சிங்க, எந்த ஸ்டேட்டு, என்ன யூனிவர்சிட்டி, உங்களுடைய ரோல் நம்பரு, உங்களுடைய பர்சன்டேஜ் இதெல்லாம் முடிச்சுருங்க. இதெல்லாம் அப்புறம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அபிஷா ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, எஸ்என்எஸ் கொடுத்துங்க, இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக அதை கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது தான், இப்போ முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக ஜெனரல் இப்போ எஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்ல, ஏஜ் ரிலாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா அவங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்களே, கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்களே, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜெனரல் இந்த மாதிரி ஜெனரேட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஹை இது அதெல்லாம் நார்மல். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற போது நீங்கள் ஜூம் அவுட்டில் வச்சு பண்ணாதீங்க, ரொம்ப கிளியராக இருக்கணும், உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியணும், லேட்டஸ்ட் ஃபோட்டோவாக இருக்கணும். இதுக்கான சைஸும் வந்து பார்க்கும்போது 20KB 50KB இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், ஜேபிஇஜி ஜேபிஜி இந்த மெத்தட் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். பக்காவும் கிளாரிட்டியாக இருக்கணும், அதாவது கிளாஸ் போட்டு பண்ணாதீங்க, கேப் போட்டு பண்ணாதீங்க, கொஞ்சம் கிளியர் இல்லாமல் பிளண்டர் மாதிரி இருக்கக்கூடாது, கிளியராக நீட் அண்ட் கிளியராக இருக்கணும். ஓகேவா? அந்த இது ஃபோட்டோ கிளியர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய இதெல்லாம் அதேமாதிரி சிக்னேச்சர் பார்க்கும்போது 10KB 20KB வரைக்கும் இருக்கணும். இதுவும் அதே ஃபார்மேட்டு தான். இதில் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களுடைய சைன் ப்ளூவா இல்லை பிளாக்லேயோ நீங்கள் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி இந்த சைஸ்க்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து லாஸ்ட், அதாவது ஜனவரிக்கு அப்புறம் லேட்டஸ்ட் ஃபோட்டோவாக இருக்கணும். இதுதான் அங்கே இருக்குன்ற வச்சு அமௌண்ட் கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன். ஓகேவா? இதில் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த கேப்சாவுங்க என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஃபுல்லாக இந்த மாடிஃபை எடிட்டர் மாடிஃபை மொத்தமாக பார்த்துட்டு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இல்லை வேறு ஏதாவது செக் பண்ணணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி மாற்றிக்கிறதான் மாற்றிக்கிற முடியும். இந்த இடத்துல நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே வெறும் 1-2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஓகேனா ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்தோன்னே இப்போ இந்த இடத்துல வந்து பேமெண்ட்டுக்கு போவோம். அதாவது எஸ்சி எஸ்டி உமன்ஸு பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் கிடையாது, அவங்க டைரெக்டாகவே பிரிண்ட் எடுத்துக்கோ, பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ளை பண்ணியாச்சு, பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதர் ஓபிசி இருக்காங்க, இடபிள்யூஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தில் அந்த எஸ்என் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேமெண்ட்டுக்குள்ளே வரும். இதில் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனாக இருக்கும், நீங்கள் ஆன்லைனா ஆன்லைனில் உங்களுக்கு கொடுத்துருங்க, ஆன்லைன் கொடுத்து இங்கே ஓகே பண்ணிடுங்க, சப்மிட் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேங்கோட டீட்டெயில் போயிடும். இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ராசஸ் ஆன்லைனில் பண்ணிடுங்க. ஓகே? ஆன்லைன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வந்துடும். டேஷ்போர்டு வந்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செவ்வரிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த இதில் இப்படி தான் காட்டும் உங்களுக்கு. ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷனுடைய இது எதுவுமே எதுவுமே கண்டென்ட் நான் நாட் வெரிஃபைடுன்னு சொல்லி காட்டும். இது எல்லாமே அதாவது பேமெண்ட்டாக இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இன்கம்ப்ளீட்டாகவே காட்டும். ஓகேவா? இது ஒரு 1 or 2 days எடுத்துக்கிறோம், அதாவது 48 hours எடுத்துக்கிறோம், அது வரைக்கும் நம்ம யூஸ் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் வேறு எந்த வேறு எதுவும் இஷ்யூ கிடையாது. உங்களோட ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நீங்கள் இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு
இதுதான் இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தான் இப்போ பார்த்துருந்தோம், அந்த இடத்துல தான் அது காட்டியிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு தான் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு டபுள் வெரிஃபிகேஷன் பேமெண்ட்னு இருக்கு இல்லையா, அந்த பேமெண்ட்டு உங்களுக்கு போயிருக்கோ எல்லாமே போயிருக்கும், ஆனால் அதில் காட்டும் போது இன்கம்ப்ளீட்னு சொல்லி வந்துருக்கிறதுனால மறுபடியும் ஒன்ஸ் அகேன் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். டபுள் வெரிஃபிகேஷன் பேமெண்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெனரேட் ஆகிடும். ஓகேவா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் உங்கள்கிட்டருந்து வந்தது காஸ்ட் டிடெக்ட் ஆனது இங்கே சக்ஸஸ்ன்னு வந்துருக்கும். ஓகேவா, பட் ஆனால் உங்களுடைய இது வந்து அந்த இதில் அப்டேட் ஆகிருக்காது. அதுக்கு என்னன்னா இங்கே கீழே மென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க, if your fees is here deducted please wait for 48 hours check again. okay na 2 days na 2 days wait பண்ணிட்டு அப்புறம் செக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும் அப்படினு சொல்லிருப்பாங்க. இத நீங்க முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இது முடிஞ்சது, இவ்வளவுதான் நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். இதுல எந்த உங்களுக்கு மிஸ்டேக் வராது, வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, ப்ராப்பரா ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணுங்க. okay இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் படிக்கிறது எப்படின்றது நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்போம், எங்கேருந்து எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இருக்கும். அது பிளேலிஸ்ட்டில் எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம், அதில் இந்த வீடியோ இருக்கும், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய படிக்க ஆரம்பிச்சுருங்க. தென் நெக்ஸ்ட்டு இதில் இருக்க போஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் முன்னாடி தெரிஞ்சிடும். நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது எந்த போஸ்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ண, எதுக்காக நம்ம படிக்கிறோம், எந்த வேலை நம்மளுடைய ஜாப்பு, உங்களுடைய ஒரு கனவு வேணும், உங்களோட ட்ரீம் வேணும் இல்லையா, அதை நீங்கள் மொதல் அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எந்த வேலைக்காக படிக்கிறோன்றதை உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ அந்த அதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். எல்லா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸு, சேலரி, ப்ரொமோஷன், ஃபெசிலிட்டிஸு எல்லாமே இருக்கும். தனித்த ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்க்குறபோது இது வந்து இந்த வீடியோ வந்து ஒரே வீடியோவில் எல்லா ஜாப் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இல்லை எனக்கு தனியாக இப்போ ஏஎஸ்ஓவை பற்றி தனியாக வேணும்னா அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ இருக்கும். அது சேலரின்னு நம்மளுடைய பிளேயர்ஸில் சேலரின்னு ஒரு இது இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒவ்வொரு டாப்பிக்காக அதோட சேலரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்ற விஷயத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம், வாழ்வு வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.